போக்குவரத்து தொழிலாளர்களை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்காதது, சம்பள உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் வேலைநிறுத்தத்திற்கான நோட்டீஸ் தந்த பின்னரே போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நிலுவைத் தொகை வழங்காததுதான் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்த காரணமா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு நிலுவைத் தொகை படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாக அரசு தலைமை வழக்கறிஞர் பதிலளித்துள்ளார். அதே நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு நம்பிக்கை மோசடி செய்துவிட்டது என தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியது. இதனையடுத்து ஓய்வூதியம் ஏன் உரிய காலத்தில் வழங்கவில்லை என தமிழக அரசுக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மேலும் உடனடியாக நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிட்ட நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்காமல் தொழிலாளர்களை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டது. அத்துடன் மக்களின் நலன் கருதி தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் நீதிபதி மணிக்குமார் அமர்வுக்கு மாற்றி தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளாா்.